நம்ம வெளி தோற்றங்கள், நம்ம போலியான நடிப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ளயும் ஒரு மனசு இருக்கு. அதுல ஒரு உணர்வுகள் இருக்கு. இது பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டோம். உணர்வுகள் என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்க மாட்டோம். அதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்ல. இதுவே நாள்பட்ட கவலைகளா கஷ்டங்களா மாறுது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்தவங்களை வெளியே கொண்டு வரதான் வந்துட்டேன். நான் உங்க அன்பு நண்பன் மதுரை விநாயகம். ஏற்காடு குமார் யாரோட வாழ்க்கையிலும் நடந்துடக்கூடாத விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன சொல்றாரு பாக்கலாம் வாங்க. விநாயகம், என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா என் ஒய்ஃப் கூட இருந்த நாட்கள். நான் கேட்காமலேயே எனக்கு அத்தனையும் பார்த்து பார்த்து செய்வா. என்ன நல்லா புரிஞ்சுட்டா, ஒரு புரிதலோடு, ஒரு காதலோடு, என் மேல அன்பா பாசமா, நான் தான் உலகம்னு இருந்தா, எதுக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல ஒய்ஃபா கிடைக்க என்ன புண்ணியம் பண்ணேனோ, பட் அதுவும் நிரந்தரம் இல்லாம போச்சு. ஏதோ பாவம் செஞ்சிட்டேன் போல. எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல என்னை தனியா தவிக்க விட்டுட்டு இப்படி புலம்ப விட்டுட்டு என் செல்ல பொண்டாட்டி, என் சாமி, என் அழகி என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னையும் கூடயே கூட்டிட்டு போயிருக்கலாமே விநாயகா. இப்படி அழுகுரல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாரு ஏற்காடு குமார். இத்தனை நாட்களா அவர் அடக்குன அழுகைகள், அந்த ஃபீலிங்ஸ் கண்ணீரா என்கிட்ட சொல்லும் போதே கொட்டி தீத்திருக்காரு போல. திரும்பவும் இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்ல தொடங்கினாரு குமார். விநாயகா, நானே என்னோட பொண்டாட்டி இறந்ததை நினைச்சு அந்த துயரத்துல இருந்து மீண்டு வர முடியாம முழிக்கிறேன். இதுல எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா விநாயகா? எங்க அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல விநாயகா. அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன், அவங்களுக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காரு ஏற்காடு குமார். குமார், உங்க ஒய்ஃப் இருந்த இடத்துல வேற யாரையும் வைக்க உங்க மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு புரியுது, பட் உங்க மனைவியை நினைச்சிட்டே உங்களை மறக்கிறீங்களே குமார். மருமகளை இழந்த துயரம் அவங்களுக்கும் இருக்கதானே செய்யும். உங்க லைஃப் இப்படியே போயிடுமா? இப்ப நம்ம இருக்கோம், நம்ம இல்லாதப்போ நம்ம பையனை யார் பாத்துப்பா? என்ன ஆவானோன்ற பயம் பெத்தவங்களுக்கு இருக்கதானே செய்யும். உங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தானே குமார். பட் இப்பவே நீங்க அடுத்த திருமணம் பண்ண வேண்டாம். ஒய்ஃப் உங்களை விட்டு போன அந்த வழி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. எவ்வளவு நாட்கள் வேணா எடுத்துக்கோங்க. உங்க மனைவி உங்களை விட்டு எங்கேயுமே போகலன்னு நினைங்க குமார். அவங்க நினைப்பு நீங்க இங்க இருக்கும்போது அவங்க எங்க போயிட போறாங்க? உங்க நினலா உங்க மனசுல ஒரு இடத்துல எப்பவும் ஒரு நினைவா இருக்கதானே செய்யறாங்க. அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது குமார். அவங்க நினைவுகளை, பாசத்தை, காதல, உங்களை யார் மறக்க சொன்னா? உங்க மனசுல எப்பவுமே ஒரு நினைவா, ஒரு உணர்வா உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்புங்க. நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக வாழ்ற அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திடாதீங்க குமார். கொஞ்சம் நாட்கள் கேளுங்க. அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பொறுமையா பேசுங்க, புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க குமார். இந்த உலகத்துல காற்றோடு காற்றா கலந்துட்டு இருக்காங்க உங்க மனைவி, அந்த காற்று ரசிங்க குமார். உங்க மனைவி உங்களை டெய்லி பாத்துட்டு இருக்காங்க, உங்க முகத்தோடு முகமா உரசி போயிட்டு இருக்காங்க காத்தா. டிராவல் பண்றது உங்களுக்கு பிடிக்கும்னா டிராவல் பண்ணுங்க. காத்துல கலந்துருக்கிற உங்க மனைவியை ரசிங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு உங்க மனைவியும் உங்களை வெளியே கொண்டு வந்துருவாங்க. மைண்ட்ல எதை பத்தியும் யோசிக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. இப்போதைக்கு அடுத்த கல்யாணம் உங்க மனசு வேண்டாம்னு சொல்லுது. கொஞ்ச நாட்கள் கடந்து போகட்டும். உங்களுக்காக இல்லாட்டினாலும் அப்பா அம்மாக்காக, உங்க மனைவி ஆன்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். உங்க மனைவி உயிர் பிரிஞ்ச அந்த கடைசி நிமிடம் ஹஸ்பண்ட் என்ன ஆவாரோ, எப்படி இருப்பாரோன்ற பயம் கண்டிப்பா இருந்திருக்கும் உங்க மனைவிக்கு. அதுவே இப்போ உண்மையாயிருச்சு குமார், வேண்டாமே. அப்புறம் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குமார் இன்னும் மனைவி இழந்த அந்த அதிர்வுல இருந்து வெளியே வரலாமா? உடனே எப்படி? கொஞ்ச நாட்கள் ஆகட்டுமே, கடந்து போகட்டுமே, காலம் பதில் சொல்லுமா? கண்டிப்பா. நம்ம மேல கண்மூடித்தனமா பாசமா இருந்தவங்க திடீர்னு நம்ம கூட இல்லன்னு நினைக்கும் போது மனசு ஏத்துக்காதுமா? கொஞ்ச நாட்கள் அவரை ஃப்ரீயா விடுங்க, பேசுங்க. கல்யாணத்தை பத்தியே இல்லாம வேற எதையாச்சும் பத்தி பேசுங்க. நீங்க சொல்றத மனசு கேக்குற நாள் வரும், காத்திருங்கம்மா. அப்புறம் குமார், உங்க மனைவியை திரும்பி பாக்குற ஆசை இருக்கா? உங்க மனைவியை கொஞ்சதுக்கு ஆசையா இருக்கா? உங்க மனைவி சேட்டைய ரசிக்க ஆசையா இருக்கா? அது நடந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது நடக்கும் குமார். ஒரு மேஜிக் இருக்கு. மறுமணம், மறுமணம் புரிஞ்சுக்கோங்க குமார். உங்க மனைவியே உங்களுக்கு குழந்தைய வந்து பிறப்பாங்க. உங்க மனைவிய குழந்தைய எதிர்பார்த்து மறுமணம் பண்ணுங்க. அந்த மறுமணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வர எந்த பொண்ணா இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க குமார். ஏன்னா இதுக்குன்னு தனி மனசு வரணும். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குன்னு நம்புங்க. மீண்டும் சொல்றேன் குமார், உங்க அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் எதையும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடாதீங்க. எல்லா உண்மைகளையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா மறுமணம் பண்ணுங்க குமார். உங்களுடைய வாழ்க்கை பிரைட் ஆகணும், இருள் விலகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். அப்புறம் மைடியர் மக்களே, இது மாதிரியான ப்ராப்ளம் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம், அதை நீங்க எப்படியோ ஃபேஸ் பண்ணிருக்கலாம். நான் சொல்றது மட்டுமே தீர்வாக முடியாதுல. சோ நமக்கு தேவை ஒரு கவலையான மனுஷன் வெளியே வரணும், அவ்வளவுதான். சோ உங்க மனசுல இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எதுவா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். படிக்க மாட்டோம்னு நினைக்க வேண்டாம், நான் மட்டும் இல்லங்க, எல்லாருமே படிப்பாங்க. உங்க மூலமா நல்லது நடந்தா நல்லா தானே இருக்கும். அப்புறம் உங்க குழப்பங்களுக்கு, சந்தேகங்களுக்கு, கவலைகளுக்கு தீர்வு தேடி அலைய வேண்டாம். அது ஒரு லெட்டராவோ ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ 9994501076 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க மனசுல உள்ள உணர்வுகளை, கவலைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் தயாரா காத்துட்டு இருக்கேன். சிரிச்சு பழகிறதுக்கு நீங்க எப்ப தயாராக போறீங்க? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம். தமிழன் இருக்கும் வரை தமிழும் இருக்கும்.